ஹாய் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ்எஸ்ஏ தமிழ் சேனல். நான் தான் உங்கள் வசிக்கிறேன் சொல்கிற நம்ப. எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம வந்து எக்ஸ்போக்கு தேர்ட் டே வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பேவிலியன் தான். இது வந்து சாட்டர்டே நாங்கள் எடுத்துட்டோம், ஆனால் எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணமில்லை. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் பேவிலியன் போகலான்னு நினச்சோம். ஸோ சாட்டர்டே மார்னிங்னால கூத்து நம்பரே கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து முதல்ல தான் வந்தப்போ இந்தியன் பேவிலியனுக்குள்ளே நுழையே முடியல, ஏன்னா அந்தளவுக்கு கூத்து வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எந்த நானுமே இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி எல்லாமே இஸ்ரோவை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக மங்கள்யான் மிஷினை பற்றி நிறைய விஷயங்கள் அங்கே ஸ்க்ரீனில் தான் ஓட்டிட்டு இருந்தது. அதுக்குள்ளே நேர்ந்து நாங்கள் தான் ஃபோட்டோ எடுத்தோம். அதுமாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுமாதிரி அங்கங்கே டச் டிஸ்பிளே இருக்குது, அதை டச் பண்ணால் நம்ம வந்து ஏதாச்சும் கேம் விளையாட மாதிரி இருக்குது, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தால் ஃபுல் க்ரீனரியாக இருக்குங்க. ஃபுல் ஹெர்ப்ஸ் இருக்கும், ட்ரீஸை பற்றி போட்டிருக்காங்க. அதுமாதிரி முக்கியமாக ஃபுல் யோகாவை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ யோகா ஸ்டாச்சுஸ்லாம் அங்கேருந்து இருக்குது. அதுமாதிரி அங்கே இருக்கிற டச் ஸ்க்ரீனை தான் நம்ம தொட்டு பார்த்தா நிறைய விஷயங்கள் யோகாவை பற்றி வீடியோஸ்லாம் இருக்குது. அதுமாதிரி யோகா எப்படி கரெக்டாக பண்ணுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்னதான், இது வந்து ஒரு ராக்கெட் கேம். நம்ம வந்து ராக்கெட் பில்ட் பண்ணி அதை கரெக்டாக லான்ச் பண்ணுவோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதுவும் ஜாலியாக. ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அங்குளும் ஆண்டியும் இங்கே யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் யோகா போஸ்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ என் சிஸ்டர் வந்து அவருக்கு ஸ்பிளிட்ஸ் பண்ண தெரியும். ஸோ அதால் அவங்க கூட போய் சேர்ந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தா அந்த ஸ்பிளிட் பண்ணி. அப்போ அவங்களும் என் சிஸ்டருக்கு சில யோகா பொசிஷன்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. என்ன அதை கையில் தான் சொல்லிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேலே ப்ரொஜெக்ட் மூலயமா சர்க்கு கலரில் ஏதோ கீழே ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கு நடுவில் நான் கை விட்டேன். பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து அது ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்க ஏதோ அயர்ன் மேனோட கையிலேருந்து இந்த லேசர்ஸ்லாம் நல்ல அந்தது இருந்துச்சு. ஸோ அது வந்து என்னதான், இந்த ஸ்க்ரீனில் வந்து டிஃப்ரெண்ட் யோகா எக்ஸசைஸ் பற்றி சொல்லிட்டுருக்காங்க. இங்கே போய் லாங்குவேஜும் செலக்ட் பண்ணால் நிறையா லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே தமிழில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் பேர் எல்லாமே தமிழில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுமாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் பண்ணால் அதுவும் தமிழில் தான் வருது. தமிழ் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயும் இது வந்து இருக்குது இந்த டச் ஸ்க்ரீனில். அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி அரபிக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கோம் எஸ்கலேட்டர் மூலமா.
ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லாக இந்தியன் கல்ச்சரை பற்றி டோட்டலாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலாமல் ஸ்க்ரீனில் வேறு டிஸ்பிளே பண்ணிட்டுருந்தாங்க. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து என்ன ஃபோட்டோ எடுத்தால் ஏதோ அந்த லொக்கேஷனுக்கு உண்மையாகவே போய் ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுலாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதே ஃபுல்லாக இருந்தது. அங்கங்கே இந்த கிளாஸ்க்குள்ளே நிறையா மானுமெண்ட்ஸ் மாதிரி மாடல் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ வந்து என்ன தான் இந்தியாவில் இருக்கிற நிறைய பழங்காலத்து அரண்மனை மானுமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மாடலாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாடல்ஸ்க்கு பக்கத்தில் அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஐபேடில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஐபேடை பற்றியுமே எனக்கு லைட்டாக போகாமல் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ஐபேட்ஸ் இருந்தது, இதுலேருந்து ஏதாச்சும் வந்து எனக்கு கிடைக்காதான்னு தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து லைட்டாக போகாமல் இருந்துச்சு அது ஐபேடை பற்றினுமே. ஸோ ஷாஜஹான் கட்டின தாஜ்மஹலோட மாடல் இங்கே இருக்குது. ஸோ டெல்லிக்கு தான் போய் பார்க்கணும்னு தேவையில்லை, இங்கே துபாயிலே எக்ஸ்போலே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டு அப்புறம் கார்டனெல்லாம் நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட்டு சொல்ல முடியாது, கார்டன். ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ கார்டனெல்லாம் ரொம்ப நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐபேடில் வேர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஒரு ஆப் இருந்துச்சு. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மானுமெண்ட்ஸை நம்ம இன்டராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதுவும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எல்லா ஸ்பீலையுமே இந்தியன் ஃப்ளாக் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஸோ இதுதான் லாஸ்ட் ஃப்ளோர், இது தேர்ட் ஃப்ளோர். ஸோ இதுக்கு மேலே எந்த ஃப்ளோருமே இல்லை. ஸோ லாஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு சொல்லலாம், உண்மையாகவே சொல்லணும் தான். ஏன்னா அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இந்தியாவில் ஹிஸ்டரி போட்டிருந்தது அவ்வளோதான். அதான் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ளோர் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுமாதிரி இது பார்த்திங்கன்னா இது நல்லா இருந்துச்சு. இந்த மேலே பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலை கீழே இருக்கிற பில்டிங்ஸ் உண்மையாகவே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சிங்கத்தோட ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் மெக்கானிக்கல் சிங்கம் மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கும், அதோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் பற்றி போட்டுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து எப்பயும் கீழே போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பு நாங்கள் கீழே வரப்போ வேறு சைடு வேறு வழியாக வந்தோம். ஸோ அப்போ வரப்போ நிறைய ரூம்ஸ் இருந்தது. அந்த ரூம்ஸ்க்குள்ளே தான் இஸ்ரோவை பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. ஸோ இந்தியா பேவிலியனில் அதிகமாக அதோட ஹிஸ்டரி எல்லாமே கல்ச்சர் இருக்கும், இஸ்ரோவை பற்றி தான் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க.
அப்போ இன்னும் எதை பற்றி அதிகமாக இந்தியன் பேவிலியன் இருக்குதுலாம் வந்து ஐபேட் தான் சொன்னோம். ஏன்னா ஐபேட் எங்கே பார்த்தாலும் இருந்துச்சுங்க, எனக்கு வந்து லைட்டாக பொறாமையாக இருந்துச்சு இவ்வளோ ஐபேட் நம்மக்கிட்ட இருந்தால் எப்படி இருக்குன்னு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஐபேடில் வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிச்சு. ஸோ கீழே இருக்க குயூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியுமே ஒரு விஆர் ஆப் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதில் வந்து இப்போ நமக்கு முன்னாடி ஒரு மானியமெண்ட்டோட மாடல் இருக்குது, ஆனால் அதில் வந்து எதுவுமே தெரியல. இந்த விஆர் ஆப் யூஸ் பண்ணால் அதில் மேகம் இருக்கிற மாதிரி, பறவைகள் இருக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வருது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ரெட் ஃபோர்ட் இருக்குது, ரெட் ஃபோர்ட்டோட ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தஞ்சை பெரிய கோயிலோட ஒரு பிக்சரும் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நதியோட பிக்சர் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்குறப்ப எனக்கு வந்து கங்கை நதின்னு தோணுது, கங்கா ரிவர்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டாக தெரியல. ஒரே ராங்காக இருந்துச்சுதான் என்ன ரிவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதோடய நேம் கீழே போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கங்கா ரிவராக இருக்கணும், அதான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்திய பேவிலியன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு எல்லாமே. முக்கியமாக எங்கே பார்த்தாலும் ஐபேடாகவே வச்சுருக்காங்க. ஸோ அது லைட்டாக பொறாமையாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.